दीर्घ दर्शन இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் மத்தேயு 1:24 மத்தேயு தனது நற்செய்தி நூலில் அடிக்கடி பழைய ஏற்பாட்டை தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறியதை குறிப்பிடுகிறார் நம் அனைவருக்குமே எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் இருக்கிறது ஆகவே ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை ஆர்வமாக கவனிக்கிறோம் மத்தேயு சொல்லும் பல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேயே நிறைவேறினவைகளாக இருக்கின்றன ஆனாலும் இயேசுவில் அவை மீண்டும் நிறைவேறுவதை மத்தேயு குறிப்பிடுகிறார் நமக்கும் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் பல வகைகளில் பொதுவாக பொருந்தும் என்றாலும் குறிப்பாக நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பது பல நேரங்களில் தவறாக போய் முடியலாம் உதாரணமாக நீதிமான் செழிப்பான் என்பதும் ஒரு தீர்க்க தரிசனம்தான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கர்த்தர் அவனை அவைகளிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லப்படுவதும் ஒரு தீர்க்க தரிசனம்தான் வீடு மாறுவது புது வேலைக்கு போவது திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்பது போன்றவைகளுக்காக நாம் தீர்க்க தரிசனங்களை தேடி போகக்கூடாது கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கும்போது நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை கர்த்தர் நம்மிடமே விட்டுவிடுகிறார் இதுதான் உண்மை ஆனாலும் நாம் கர்த்தருடன் நெருக்கமாக உறவில் இருக்கும்போது அவர் நம் மனசாட்சியில் வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரது ஊழியர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டுதல்களை தருவார் அவராக நமக்கு தரும் வழிகாட்டுதல்கள் வேறு நாம் தேடிச் செல்கின்ற தீர்க்க தரிசனங்கள் வேறு இயேசுவின் பிறப்பு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது இது பழைய ஏற்பாட்டில் ஒருமுறை நிறைவேறி இயேசுவின் பிறப்பிலும் நிறைவேறி இருந்தாலும் இப்போது நம் வாழ்விலும் நிறைவேறுகிறது நாம் இயேசுவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது இம்மானுவேல் என்ற தன் பெயருக்கு ஏற்ப நம்முடன் அவர் இருக்கின்றார் அவர் நம்முடன் இருப்பார் என்பது வருங்காலத்துக்கான தீர்க்க தரிசனம் என்று எடுத்துக்கொள்ளலாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருப்பார் இதைவிட மேலான தீர்க்க தரிசனம் இந்த உலகத்தில் இல்லையே சிந்தனை தீர்க்க தரிசனம் என்பது மூன்று காலங்களையும் இணைக்கும் கர்த்தரின் பரந்த ஞானம் அதை எதிர்காலத்துக்காக மட்டும் சுருக்குவது மனிதரின் மதிகீனம் சர்வவல்ல கர்த்தரே நீர் எங்களோடு இருப்பதாக சொல்லும் இம்மானுவேல் என்ற உன் பெயருக்காக உமக்கு நன்றி மூன்று காலங்களுக்கும் கர்த்தராகிய உம்மை எல்லா காலத்திலும் நம்பி சார்ந்து இருக்க எங்களுக்கு பலன்தான் உமது வழிகாட்டுதல்கள் தீர்க்க தரிசனங்கள் எந்த வகையில் இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை எங்களுக்கு தாரும் எதிர்காலம் பற்றி உம்மையே நம்பி விசுவாசிக்க உதவி செய்யும் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் ஆமென் இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க